நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் ஜீவனுள்ள சாட்சிகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் ஞானிகளை வெக்கப்படுத்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். உங்கள் மத்தியில் நிற்கிற என்னுடைய பெயர் டியூக் ஷெடின் ராஜ். என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பழையப்பேட்டை என்கிற அந்த ஊரில் நான் வசித்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், கர்த்தரனுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்களும் போதாது, நேரங்களும் போதாது. ஏனென்று சொன்னால் ஒரு நாட்களிலே ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன், யாரும் மதிக்காத ஒருவனாக இருந்தேன், குப்பையில் இருந்தேன், எல்லோரும் சி என்று தள்ளப்பட்ட ஒரு பெரிய நிலைமையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் உயிரோடு நிற்கிறது, அவங்க மத்தியில் நான் ஜீவனோடு நிற்கிறது, ஒன்றுமில்லாத என்னை ஏசப்பா நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறது. ஏசப்பா தந்த பெரிய கிருபை, அவருடைய அன்பு. என் எல்லாரும் என்னை வெறுத்த பொழுதும் கர்த்தர் என்னை வெறுக்காமல் உங்கள் மத்தியில் ஜீவனோடு நிப்பாட்டியிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை குறித்து முதலாவதாக நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்துவத்தை சார்ந்தவன், இயேசுவை நம்புகிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் சிஎஸ்சி திருச்சபைகளுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பம், பாரம்பரியங்களுக்குள்ளாக இருந்த குடும்பம் நாங்கள். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சிறு வயதில் இயேசப்பாவை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா சிறு வயதில் எந்த மனுஷனுக்கும் பாவ போராட்டம் இருக்காது, எந்த மனுஷனுக்கும் கமிட்மெண்ட் இருக்காது. அதனால் சின்ன வயசில் என்ன ரெண்டு ஊழியத்துக்கு அப்படி அர்ப்பணித்து வாங்கி எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முதலாவது நான் பிறந்தது எப்படின்னா ஒரு பெரிய அபூர்வம். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து எனக்கு இயேசப்பா எனக்கு ஒரு பையனை தாங்க, எனக்கு ஒரு பையனை தந்தீங்கன்னா உங்களுக்கு ஊழியத்திற்காக உங்களுடைய காரியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்கள் அம்மாவுடைய வயிற்றிலே ஒரு கருவாய் ஒரு புழுவாய் கொடுத்தார். 3 மாத நாட்கள் ஆகும் பொழுது என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய தாய்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்து என்னுடைய தகப்பனார் தன்னுடைய காலை வைத்து என்னுடைய தாயாரின் வயிற்றை மிதித்து விட்டார். என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து இரத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிட்டது. மருத்துவமனைக்கு செல்கிறார்கள், பிள்ளை பிழைக்காது என்ற வார்த்தை டாக்டர் சொல்லுகிற சத்தத்தை என் தாய் கேட்கிறார்கள். உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த பிள்ளை வெளியே வரும் என்று சொன்னால் இவன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக மட்டும்தான் ஊழியம் செய்வான், வேற எதுக்கும் நிற்க மாட்டான் அர்ப்பணித்தார்கள். கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை கேட்டு என்னை தாயின் கருவில் அவர் தெரிந்து கொண்டு என்னை சுகபத்திரமாய் வெளியே கொண்டு வந்தார். இப்போ குடும்பத்துக்குள்ள வந்தாச்சு. நான் பிறந்த உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்கள் எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். பிறந்த நாட்களில் இருந்து நல்ல ஆகாரங்கள் கிடையாது, ஒதுக்கப்பட்ட நிலைமை, குடும்பத்தில் ரொம்ப தள்ளப்பட்ட நிலைமை. 3000 ரூபா தான் அப்பா மாதம் கொடுப்பாங்க, 2000 ரூபா வீட்டு வாடகை, 1000 ரூபாயும் வச்சு தான் குடும்பத்தில் நடத்தணும். ஆனாலும் என்னுடைய ஸ்கூல் போகும்போது கூட இது வரைக்கும் கூட என்னுடைய ரொம்ப குடும்பத்தில் கஷ்டங்கள். ஸ்கூலில் யூனிஃபார்ம் ஷர்ட்டில் வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருப்பேன், க்ரீன் கலர் ட்ரௌசர். அந்த காலரில் மட்டும்தான் பட்டன் இருக்கும், மற்ற எந்த இடத்துலையும் பட்டன் இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயும் ஊக்கு பின்னு மாட்டி தான் போயிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு தரித்திரமான சூழ்நிலை. நான் 12th படிக்கிற வரைக்கும் சொந்தமாக எனக்குன்னு ஒரு பேக்கு கூட நாங்கள் வாங்கினது கிடையாது. எங்கள் அம்மா எல்லா மே மாதமும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் பிச்சை எடுப்பாங்க. என் பிள்ளைக்கு உங்கள் பையனுடைய பழைய பேக்கு இருந்தால் தருவீங்களா, உங்கள் பையனுடைய பழைய பேக் இருந்தால் என் பிள்ளைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். ஸ்கூலில் சொல்லுவாங்க, எக்ஸாம் வருது, கோனார் தமிழ் கைடு வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிந்து 12th வரைக்கும் நான் சொந்தமாக காசு கொடுத்து கைடு கூட வாங்கினது கிடையவே கிடையாது. ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஒரே ட்ரௌசர் ஒரே ஒரு ஷர்ட் தான் இருக்கும். அந்த ஷர்ட்டில் கிழிஞ்சிருக்கும் எல்லா பசங்களும் கிண்டல் அடிப்பாங்க, ஏ ஓட்ட ட்ரௌசர்னு கிண்டல் அடிப்பாங்க. சத்துணவுகளை முட்டை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின நாட்கள்லாம் உண்டு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னுடைய அநேக நாள் சாப்பாடு என்னென்னா பழைய கஞ்சை எங்கள் அம்மா தால்சம் பண்ணி தருவாங்க. இதுதான் எங்களுடைய குடும்பம். மாதத்தில் ஒரு நாள் கூட எங்களால் சிக்கன் சாப்பிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் சிக்கன் எடுப்பாங்க.
எங்கள் அம்மாவுடைய அம்மா எங்களோட பாட்டிம்மா சிக்கன் குழம்பு வச்சாங்க அப்படின்னா எங்களுக்கு தந்து விடுவாங்க. அதுலேயும் எங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையாக தான் நாங்கள் இருந்தோம். டென்த்து படிக்கிற வரைக்கும் மற்ற பசங்க, அதாவது மற்ற நண்பர்கள் உபயோகப்படுத்தின உள்ளாடையை தான் நான் போட்டேன். எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் பாருங்கள், மற்ற மனிதர்கள் உபயோகப்படுத்தின உள்ளாடை தான் எனக்கு. காசு கொடுத்து ஒரு உள்ளாடை கூட வாங்க முடியாத ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை மேலே நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வரும்பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நாம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ நிந்தனை, ஏன் இவ்வளோ அவமானம், எல்லோரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மேக்சிமம் நான் நல்ல சாப்பாடு எப்போ சாப்பிடுவேன்னா, ஸ்கூல் விட்டு வரும்போது எந்த கல்யாண வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்கே போய் உட்காந்து நான் சாப்பிட்ருவேன். எத்தனை இடத்துல தள்ளி போடான்னு யாருனான்னு கேட்டிருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் உட்காந்து யாருனே கூப்பிட்ருக்க மாட்டாங்க, கல்யாண கார்டு கொடுத்து இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருக்கவே மாட்டாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு நல்ல சாப்பாடு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இப்படி என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, இன்றைக்கு நாம் கஷ்டப்பட ஏன் காரணம் அப்படின்னா, ஒன்று நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு கேட்டால் பணம் இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, பணம் என்று சொன்னால் பிணம் முதற்கொண்டு வாயை திறக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் காசே கிடையாது. எல்லார் வீட்லேயும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கொண்டு வருவாங்க, எங்கள் அம்மா 5 ரூபா கொடுத்தாங்க 10 ரூபா கொடுத்தாங்கன்னு, எனக்கு ஒரு 25 பைசா கூட எனக்கு கிடைக்காது. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்தது. நான் யோசிச்சு கொண்டே இருந்தேன், ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளோ நிந்தனை நமக்கு அப்படின்னு கேட்டால் பணம் இல்லை. அப்போ நான் ஒன்று என்ன யோசித்தேன், நான் பணத்தை சம்பாதிக்கணும் முதலாவது, பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் 7, 6, 7 வயது படிக்கும் போதே போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். என் நண்பர்களினால் விளையாட்டு போக்குக்கு ஆரம்பித்தது கடைசி அழிவுக்கு கொண்டு போய் என்னை நிறுத்தினது. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் எப்படி அந்த தவறான பழக்கத்தை கற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா, நண்பர்கள் சும்மா விளையாட்டுக்கு பீடி அடித்தோம், விளையாட்டுக்கு அந்த பாங்கு போட்டோம், விளையாட்டுக்கு சரக்கடிச்சு பார்த்தோம், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிண்டல் அடித்தாங்க, நீலாம் குடிக்க மாட்டாடா அப்படின்னு, அதுக்கு தான் குடித்தோம் அப்படி, அதே போல் நானும் தான், என் நண்பர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு ஆராப்பு படிக்கிறதுலேருந்து போதைப் பொருட்களை நான் உபயோகிக்க ஆரம்பித்தேன். ஆறாப்பு படிக்கும் போது பாக்கு போட ஆரம்பித்தேன். ஏழாப்பு படிக்கும் போது சைனிங் அணி, பீடி, சிகரெட்டு. அடுத்து நாட்கள் வர வர லெவல்த் 10th, 11th, 12th நான் சரக்கு அடிக்க ஆரம்பித்தேன். 12th முடிவில் எனக்கு குடி, எனக்கு அந்த போதையை அதிகமாய் தரவில்லை, எனக்கு அது வெறுக்கப்பட்டு நான் கஞ்சாவை உபயோகிக்க நான் ஆரம்பித்தேன். கஞ்சாவை நான் உபயோகிக்க ஆரம்பித்தேன். கஞ்சா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். காலேஜுக்கு போனால் கூட பசங்க கிடக்கிற அம்மா கொடுக்குற காசு, பசங்க கொடுக்குற காசை வச்சு போட்டு பாக்கெட் போட்டு கஞ்சா போட்டு பீடியில் போட்டு அடிச்சுக்கிட்டே நான் இருக்கணும். எத்தனையோ முறை கஞ்சா அடிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து செத்த பின்னத்தை போல் நான் படுத்து கடந்திருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் அகப்பட்டு போய் இருந்தேன். நான் யோசிப்பேன், அந்த ஒரு நாட்களில் என்ன ஆயிட்டுன்னா, கஞ்சா பழக்கத்தை கூட அந்த போதை கூட எனக்கு வந்து மப்பு, அந்த போதையை தர முடியாமல் போய் நான் இன்ஜெக்ஷன் போட ஆரம்பித்தேன். அந்த ஊசி இன்ஜெக்ஷன் எனக்கு நான் போடலை அப்படின்னா, அந்த நரம்பை கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷனாக போடலை அப்படின்னா, என்னுடைய அந்த மூக்கிலிருந்து இந்த காதுலேருந்து ரத்தங்கள் வடிய ஆரம்பிக்கும். எத்தனையோ முறை என்னுடைய காலேஜ் பசங்க வந்து ரத்தத்தை துடைச்சி விட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ நீங்கள் கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க தம்பி, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் எப்படி கரெக்டாக கச்சிதமாக பண்ண முடியுமோ அப்படி கச்சிதமாக நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்படி நான் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் போதையில் தலைக்கு ஏறி வீட்டில் வந்து படுத்த நாட்கள்லாம் உண்டு. அம்மா என் மேலே படுத்து உட்கார்ந்து அழுத நாட்கள்லாம் உண்டு. எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவி வந்து எனக்குள்ள கிரியே செய்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் நண்பர்கள் பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பெரிய ஆவி இருந்தது. என்னன்னா, ஜாதி என்கிற ஒரு பொல்லாத பேய் வந்து எனக்குள்ள வந்துட்டு. வேத வசனம் சொல்கிறது, நாம் எல்லோரும் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கச்சி தருகிறது. ஆனால் எனக்குள்ளே ஜாதி வெறி ஒன்று வந்தது.
வீட்டுக்கு போனால் என் கட்டிலில் பார்த்தீங்கன்னா ஜாதி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன், பாத்ரூமில் ஜாதி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன், ஸ்விட்ச் போர்டில் ஜாதி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன், பின்னை வச்சு என் கையில் அப்படியே புண்ணு போல் போட்டு ஜாதி பேர் எழுதி வச்சுருப்பேன். ஜாதி ஜாதி என் ஜாதி பெரிய ஜாதி, என் ஜாதி தான், என் ஜாதிக்காக நான் இருக்கணும், நம்ம ஒரு கேங் லீடராக மாறணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே வந்து அது வர ஆரம்பித்தது. அப்போ இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்குது, ஜாதி ஜாதி என்று ஒரு கூட்டத்தில் ஒரு சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை வழிகள் மாறி என்ன ஆயிட்டுன்னா, கூலிப்படையில் இருக்கிற நண்பர்கள் கூட நான் இணைய ஆரம்பித்தேன், கூலிப்படையில் இருக்கிற நண்பர்கள் கூட இணைய ஆரம்பித்தேன், பாவங்களை செய்ய ஆரம்பித்தேன். உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சொல்ல முடியாத ஒரு சில காரியங்கள் நான் செய்துவிட்டேன். போன 4-5 வாரங்களுக்கு முன்பாக தான் எனக்கு இருந்த எல்லா வழக்குகளும் முடிவுக்கு வந்தது. என் குடும்பத்துக்கு கூட தெரியாத ஒரு சில வழக்குகளை நான் முடித்தேன், என்னுடைய வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட பாவி நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு வருவேன், எங்கள் அம்மா நல்ல என் கையில் காசு இருக்கும், நல்லா சரக்கடிப்பேன், நல்லா சாப்பிடுவேன். வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு 1 ரூபா கொண்டு வந்தால் கூட எங்கள் அம்மா கேட்பாங்க, இந்த 1 ரூபா உனக்கு எப்படி வந்தது? நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நின்று என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முதலாவது என் அப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது என் தாயாரின் கண்ணீர் மாத்திரம், என் தாயாரின் கண்ணீர் மாத்திரம்தான். எத்தனையோ முறை பாவம் பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருப்பேன், எங்கள் அம்மா வாயை மோந்து பார்த்து நீ பீடி அடிச்சுட்டு வந்தியா, சிகரெட் அடிச்சுட்டு வந்தியான் கேட்பாங்க. எங்கள் அம்மா என்னை வீட்டில் உட்காந்து கேட்கும் போதில் என்ன பண்ணுவேனா, எங்கள் அம்மா முடியை பிடிச்சி இழுத்து எங்கள் அம்மாவுக்கு கன்னத்தில் மூஞ்சில் அடித்து மிதிப்பேன் எங்கள் அம்மாவை. எத்தனையோ முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை மண்ணனை எடுத்து ஊற்றி நீங்களே பொருத்தி கொண்டு சாவுங்கன்னு சொன்ன நாட்கள் உண்டு. எங்கள் அம்மாவுடைய துணியெலாம் பீரோவில் இருக்கும், பீரோவில் இருக்கிற துணியை எடுத்துகிட்டு வந்து ஃபேன் மோல போட்டு நீங்களே தூக்குப்பட்டு தொங்கி சாவுங்க, அதை நான் பார்க்கணும், அது எனக்கு தேவை, நீங்கள் சாவணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடுரன். இன்னும் கொஞ்சம் நேரம் பேருக்குன்னு சொன்னால் எங்கள் அம்மாவே நான் கொன்றுப்பேன். பீரோவில் துணி இருக்கும், துணி எங்கள் அம்மா சேரீ எடுத்துகிட்டு வந்து நானே அந்த ஃபேன் மேலே போட்டு நீங்கள் தூக்குப்பட்டு தொங்குங்க, அதை நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்குள்ளே இருந்தது. ஒரு சில நேரத்தில் நான் நான் போதையில் கிடக்கும் போது எங்கள் அம்மா என் மேலே உட்காந்து அழுவாங்க, அந்த கண்ணீர் என் மேலே அப்படி பட்டுக்கொண்டே இருக்கும். நான் எவ்வளவு பாவம் பண்ணாலும் எங்கள் அம்மா என்னை ஒரு இடத்துல விட்டு கொடுத்ததே கிடையாது. என் பிள்ளை என் பிள்ளை, சர்ச்சில் சிஎஸ்ஏ கிறிஸ்தவன் தான், சர்ச்சில் கொயருக்கு போய் அங்கி போடுறதுக்கு முன்னாடி சிகரெட் அடிச்சுட்டு ஹால்ஸ் முட்டாய் போட்டு தான் அங்கி போடுவேன். கொயரை விட்டு இறங்கினோனையும் அங்கேயும் கிளத்திட்டு திருப்படியும் போய் சிகரெட் அடிச்சுட்டு ஹால்ஸ் முட்டாய் போட்டுட்டு தான் யூத் மீட்டிங் அட்டன் பண்ண வருவேன். யூத் மீட்டிங் வருவேன், யூத் மீட்டிங் முடிஞ்சவனே போய் சிகரெட் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போவேன். இதுதான் என்னுடைய திருச்சபின் வழக்கம். திருச்சபையிலே பயபக்தி அற்ற ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருந்தேன். என் வாழ்க்கையில் கலாத்தியர் 6 வசனம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், மாம்சத்தை கெஞ்சி விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அவன் சுதந்தரிப்பான், அதை அறுப்பான் என்று வசனம் சொல்கிறது. நான் என் மாம்சத்திற்கென்று விதைத்தேன், ஆனால் வருகிற நாட்கள் நான் எதை அறுக்க ஆரம்பித்தேன் என்று சொன்னால், அழிவுகளை நான் அறுக்க ஆரம்பித்தேன். அழிவு அழிவை நான் நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பித்தேன். அழிவு என் வாழ்க்கையில் மாறி 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 அழிவுகள் வந்து கொண்டே இருந்தது. உபத்திரவப்பட்ட நாட்கள் அநேகம், நல்ல ஆடை கிடையாது, நல்ல உணவு கிடையாது, எல்லாத்தாலும் ஒதுக்கப்பட்டேன். ஒரு சில நேரத்தில் காசு இல்லைன்னு எங்கள் பாட்டிமா வீட்டுக்குள்ளே போய் பீரோவில் போய் ஏடிஎம் எடுத்துகிட்டு போய் 12,000 ரூபா 13,000 ரூபாலாம் களவாண்டிருக்கிறேன், கண்டுபிடிச்சி என் வீட்டுக்குள்ளே யாருமே வரவிட மாட்டாங்க. இவன் திருடன், இவன் திருடுக்காரன், நீங்களாம் அந்த குடும்பத்தில் செத்து போயிடலாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஜாதி தலைவர்களுக்கு பின்பாய் ஓட ஆரம்பித்தேன், கட்சி தலைவர்களுக்கு பின்பாய் ஓட ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு சில கட்சி தலைவர்கள் கூடலாம் போய் உட்கார்றது,
ஜாதி தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறது வாங்குறது இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நான் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எனக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, எனக்கு ஒரு அவமானம் வரும் பொழுது, நான் எந்த மனிதர்களை நம்பினேனோ ஒருவரும் என் பக்கமாய் வந்து நிற்கலை. அந்த நபர்கள் கூட பேசக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லும் போது எங்கள் அம்மாவை எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிப்பேன். அவர்களுக்காக என் தாய் தகப்பனை அடித்தேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் வரும் பொழுது ஒருவரும் என் பக்கத்தில் நிற்கவே இல்லை, ஒருத்தரும் என் கூட வந்து நிற்கவே இல்லை. அப்போது எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தனை. எத்தனையோ பேருக்காக எத்தனையோ இடத்துல சண்டை போட்டு எத்தனையோ ஊரில் போய் மிரட்டி கட்டியை வச்சு மிரட்டி அவ்வளவோ காரியம், இன்னும் சொல்ல முடியாத காரியங்கள் உண்டு. அவ்வளோ காரியத்தை நான் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே என் கூட வரலைங்க, மனுஷங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் நான் என் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது, உன் தாய் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா, உன் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணினாங்க, நீ இவ்வளவு அவளுக்கு அவமானத்தை சேர்த்து வச்சிருக்க, நீ ஏலாம் ஏன் வாழ்கிற, செத்து போயிரு அப்படிங்கிற ஒரு சத்தம் என்கிட்ட கேட்டது. அந்த நேரத்தில் அந்த சத்தம் எனக்கு ஆறுதலை தந்தது, செத்து போயிரு. இப்போதான் தெரியுது சாவுகிற எண்ணம் தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னு சொன்னால் அது பிசாசு கொடுக்குறா. தற்கொலை பண்ணுகிற எவனும் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது, நமக்கு அது தெரியாது. அந்த நாட்களில் செத்துப்பயிறு செத்துப்பயிறு ரெண்டு நாட்களாய் தொடர்ந்து அந்த சத்தம் என்னை அச்சுறுத்தி கொண்டே இருந்தது, என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தது. நான் பேசுகிற சத்தத்தை நீங்கள் இப்படி கேட்குறீங்க, அதை போல் ஒரு சத்தம் கேட்டு இருக்கோம், நீ செத்துப்பயிறு. அது எப்படி பேசும் அப்படின்னா, உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று வளர்த்தாங்க, உன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏன் வாழ்கிற, நீ செத்து போயிரு செத்து போயிரு. இந்த சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேன், நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். நாட்கள் வந்தது, விஷத்தை குடித்தேன், வீட்டிலே படுத்து கிடந்தேன். என்னை வீட்டிலே பாத்ரூம் கதவை உடச்சிட்டு எங்கள் அக்கா எங்கள் அம்மா என்னை தூக்கி நடு வீட்டில் படுக்க போட்டாங்க. போட்டு அதை ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுவாங்களே, அந்த புளியை வாயில் ஊற்றுறது, இந்த சோப்பு தண்ணியை வாயில் ஊற்றி பாந்தி எடுக்க வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. மருந்தெல்லாம் வந்தது, கொஞ்சம் வந்தது. அந்த நேரத்தில் என் தகப்பனுடைய சூழ்நிலை எப்படின்னா, என் தகப்பன் பைத்தியமாக இருந்தார், ஸ்ட்ரோக் வந்து மூளைக்கு போகிற நரம்புல அடைப்பு வந்து. நான் யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மா யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அக்கா யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் தகப்பனார் பைத்தியமாக இருந்தார், பைத்தியமாக இருந்தார். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ விஷத்தை குடிச்சு நீ படுத்து கிடக்கிற, உங்கள் அப்பா உன்னை வந்து பார்த்து சிரிச்சுட்டு போய் வீட்டில் போய் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னாங்க. எங்கள் அப்பா பைத்தியமாக இருந்தார். ஒருவேளை நான் ரொம்ப யோசித்த காரியம், எங்கள் அப்பா இந்த சூழ்நிலைக்கு மாறுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, நான் தான். நான் மற்றவர்களுக்கு எதை விதைத்தேனோ அது என் தகப்பனாருக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். பைத்தியத்தை போல இருந்தாங்க எங்கள் அப்பா. இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை போச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, நான் பெருசாக அப்படி படுத்து கிடக்கிறேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, நாங்கள் தற்கொலை கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் நேராக நீங்கள் திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. மேலே திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே முதல் உதவி கொடுக்கப்படுகிறது, துணி துவைக்கிற கல் மாதிரி இருக்குது, அதில் அப்படி சாட்சி படுக்க வச்சுட்டாங்க, கால் கையை சங்கிலினால் கெட்டிட்டாங்க. நல்லா இவ்வளோ பெரிய டீப் இருக்கும், அதான் இவ்வளோ பெரிய டீப் எடுத்து நல்லா ஜெயில் தடவி வாய்க்குள் விட்டு குத்து குத்துன்னு குத்தி அவ்வளோ காரியத்தையும் வெளியெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் ரெண்டு விஷயம் நான் கலந்து குடிச்சிருந்தேன். ஒன்று என்ன குடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஒன்று மூட்டைப்பூச்ச மருந்து, ரெண்டாவது என்னென்னா இந்த எலிக்கியை வைப்பாங்கல்ல இந்த ஜெல், அந்த எலி வந்து வந்து நின்ன பள்ளி வந்து ஒட்டிக்கிட்டோம்ல, அதை போல் வந்து ஒரு ஜெல், அது கொஞ்சம் பொடி மாதிரி உண்டு அந்த நாட்களில், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அது ரெண்டுத்தையும் நான் கலக்கி தான் குடித்தேன். ஆனால் ஆனால் அந்த எலி பாக்கெட்டை தண்ணி ப்ளஸ் அவுட்டுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி விட்டுவிட்டேன். அந்த மூட்டைப்பூச்சி மருந்து கரெக்டாக, ஏன்னா எப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும், எப்படியாவது செத்துருணும், எந்த விஷம் ஒன்று குடித்தோன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். அதனால தான் நம்ம உயிரோடு வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறேன், அந்த எலி மருந்து பாக்கெட்டை தண்ணி ஊற்றி ப்ளஸ் அவுட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்டுட்டேன்.
ஆனால் இங்கே பார்த்தோன்னா மூட்டைப்பூச்சி மருந்து தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு ரொம்ப கேஷுவலாக கொண்டு போனாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்திற்குள்ளாக என்ன ஆயிடுச்சுன்னா, என் அடிவயிறு கொதிக்கிற வெண்ணியை போல் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. என் கண்கள் எல்லாம் நீல கலராக மாறிட்டு, நான் எதெல்லாம் பார்க்குறேனோ எல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. இது எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லை. என் வயிறு அரிக்க ஆரம்பிக்கு, இதையும் நான் வீட்டில் சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு முடிவு என்னென்னா, உயிர் பிழைச்சிடவே கூடாது, செத்து போயிடணும். இந்த வாழ்க்கை வேண்டாம், நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க, தலைவர்கள் கைவிட்டுட்டாங்க, எல்லா சகோதரனும் கைவிட்டுட்டாங்க, குடும்பமே கைவிட்டுட்டு. ஆனால் அம்மா அக்கா அப்பா இவங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் வந்து, யாருமே எங்கள் குடும்பத்தை என்ன மதிக்கிறதே இல்லை, எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. செத்துறணும், அதுதான் முடிவு. இப்படியே போயிட்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மருந்தெல்லாம் விட்டு எடுக்கிறாங்க, மூக்கிலலாம் டீ போட்டு வாங்கி படுக்க வச்சுருக்கிறாங்க. அப்போது டாக்டர் கேட்குறாங்க, எங்கள் அக்கா நர்ஸுக்கு படிச்சிருக்கிறோன்னே எங்கள் அக்காட்ட பேசுகிறாங்க. எங்கள் அக்கா சொல்கிறா, நான் நர்ஸு தான், அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் பேசிட்டு தான், இது இந்த மருந்து அவங்க தம்பி குடித்தாங்களா அப்படின்னு கேட்டான். அவன் சொல்லிட்டான், ஆமாம் டாக்டர் இந்த மருந்து தான் அவன் குடித்தாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் இன்னொரு மருந்து உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு, அதை யார்கிட்டனே சொல்லலை. ஏன்னா என்னோடய எண்ணம் செத்து போயிடணும், இந்த வாழ்க்கை வாழ்ந்தர கூட செத்து போயிடணும்னு. இப்படியே போக போக நேரம் ஆக என்ன ஆரம்பித்தது அப்படின்னா, என்னுடைய சரீரங்கள் முழுவதுமாக கொதிக்க ஆரம்பித்தது. மூக்கிலலாம் டீ போட்டு வச்சுருக்கிறாங்க, எனக்கு எப்படி செத்து போயிடணும்னு போயிடணும் முடிவாகிட்டு. நைட்டே நான் என்ன பண்ணேன்னா, மூக்கில் இருக்கிற ரெண்டு டீப்பையும் அவுத்து அந்த ஐசியூவில் அந்த வாழ்றதுக்கு அப்படியே வச்சேன். என் கண்கள்லாம் ப்ளூ கலரில் இருக்குது, அது எங்கள் வீட்டில் நான் யார்ட்டையுமே நான் சொல்லவே இல்லை. நான் பார்க்குறதுலாம் ப்ளூ கலரில் இருக்குது, என் கைகள்லாம் ஒன்றுமே அரிக்குது, என் உடம்பு வயிறு வந்து, ஏன்னா அது கம் ஜெல் இல்லை, அது அந்த குடல்லேருந்து அரிக்க ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு அது நான் எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு சூழ்நிலைமையில் இன்னொரு பக்கம் வார்டில் என்னென்னா, எங்கள் அப்பா பைத்தியமாக இருந்தாங்களே, எங்கள் அப்பாவை அனுமதி இப்போ எங்கள் குடும்பமே எங்கே இருக்குன்னா, ஹைக்ரௌண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. அம்மா அப்பா அக்கா நான் எல்லாருமே ஹைக்ரௌண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். அப்போ அப்பாவுக்கு பிளட் ரிசல்ட் வந்திருக்குன்னு அம்மா ஒரு நேரத்தில் வந்து அக்காவை கூட்டி போயிட்டாங்க, பிளட் ரிசல்ட் வாங்க, நான் வார்டில் இருக்கிறேன், நான் படுத்திருக்கிறேன். அப்போது எனக்கு தெரியுது நான் செத்து போயிடுவேன், டாக்டர்லாம் ஈஸியாகிட்டேன், இந்த மருந்துன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, போயிடும் வெளியே போயிடும்னு. ஆனால் எனக்கு தெரியும் நான் செத்து போயிடுவேன், ஏன்னா என் உடம்புலாம் எரிய ஆரம்பிக்குது. இங்கேருந்து நரம்புகள் இங்கே வந்து இங்கே எல்லாமே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி பைத்தியத்தை போல நான் மாறிட்டுருக்கேன். ஆனால் நான் கண்ட்ரோலாக அது செத்து போயிடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை மேலே இருக்கிறேன். ஒரு நைட்டில் இது நடக்குது, அந்த ஒரு நைட்டில் இவ்வளோ காரியம் நடக்குது. ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு வந்து அந்த குளுக்கோஸ் போட்டுருந்தாங்க, ஏன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போது ஒரு இரவு ஒரு மணி இருக்கும், ஒரு மனிதர் வெள்ளக்கலர் ஷர்ட் வெள்ளக்கலர் அந்த வேஷ்டி ஒரு அழகான பைபிள் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து நின்னார். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஊழியக்காரனாலே பிடிக்காது, நிறைய பேர் மருத்துவமனையில் போய் ஊழியம் செய்ய போவாங்கள்ல, நான் நினச்சேன் வந்துட்டேங்கடா திருப்படின்னு நினச்சேன். அவர் என்னை பார்த்து அந்த மனுஷன் கேட்டார், எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கேட்குறேன், உணங்குறேன், நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு, ஏன்னா சாப்பிட முடியாது, நாக்கெலாம் ஒட்டிப்பே இருக்குது, நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறப்ப என்னால் முழு பெலம் எவ்வளோ பேசணும் அப்படி நான் பேசுகிறேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு என் தலையை அப்படி கோதி விட்டுட்டு என்னை சொன்னார் ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு பின்னாடி தான் தெரியும் அந்த பைபிளில் இருக்கிற வசனம்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லும் போது அந்த வசனம் தான் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வசனமே எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் நான், அதான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, பெயர் கிறிஸ்தவன், பைபிளில் சர்ச்சு போகும்போது தூசி தட்டி எடுத்துகிட்டு போகிற கிறிஸ்தவன் நான். அவர் என்னை சொல்லிட்டு என்னுடைய அந்த படுக்கை, இந்த படுக்கையை தாண்டி போகும் என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒரு பலூனில் ஜிகுனாவை போட்டுட்டு குத்தி விட்டால் பலூன் வெடித்து ஜிகுனா எப்படி பறக்குமோ, அவர் என்னுடைய படுக்கையை என்னை தொட்டுட்டு அந்த படுக்கையை தாண்டி போகும்போது அந்த மனிதன் வெடித்து ஜிகுனாவை போல் பறந்து என் மேலே வந்து அப்படி விழுந்த மாத்திரத்தில் என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் காண்பதற்கும் ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சு, வேகமாக ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சு. அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது என் கண்கள் தெளிவடைகிறது, என்னுடைய அந்த எரிப்பு அந்த சூடான அந்த தன்மைகள் மாறுகிறது, எனக்கு ஒரு புதிய பலன் ஆண்டவர் தந்தார். அதையும் எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லை, யார் வந்தால் யார் பார்த்தா அதையும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நல்லா ஆகிட்டேன், சுகமாகிட்டேன், நாட்கள் திரும்பினோடனே வீட்டுக்கு வாரேன். வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் நினைக்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். என்ன வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மூணு மாதங்களும் ஆபாச படங்களுக்கு நான் அடிமை ஆகிட்டேன். லேப்டாப்பில் ஏறத்தாழ
ஒரு முன் 30, 40, 50 ஜிபி ஃபுல்லுமே ஆபாச படங்களை ஏற்றி வைத்து ஆபாச படங்கள் பார்க்க நான் அடிமை ஆகிட்டேன். வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன், ஏன்னா வெளியே வந்தால் நம்மளை அடிச்சுருவாங்க, நம்மளை கொன்றுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தவுடனே அப்படிப்பட்ட பயங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு சில அந்த ஒரு நேரத்தில் டிசம்பர் 31, ஜனவரி 2017 திருச்சபையில் வாலிபர்கள் புதிய வருட ஆராதனைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். பசங்களை நான் தேடி வராங்க, அக்கா பையனை அனுப்பி வைங்க, நாங்கள்லாம் வந்து ஜெபிக்க போகிறோம், நாங்கள் அந்த கிரிக்கெட் விளையாட்டு போய் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னோடனே எங்கள் அம்மா என்னை வந்து கேட்குறாங்க பயம். ஏன்னா நான் ஒரு வெறி பிடித்தவனாக இருந்தேன். இங்கே நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா தழும்புகள் உண்டு, சண்டைக்கு போய் கத்தி இங்கே குத்தி இந்த பக்கம் வந்த தழும்புகள்லாம் உண்டு, வெறி பிடித்தவனாக இருந்தேன். அந்த நாட்களில் தான் அந்த விபச்சாரத்தின் ஆவி, அந்த ஆபாச படங்கள் பார்க்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது. எப்பவும் நான் பார்த்துட்டே இருப்பேன், இதை நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னுன்னா, இன்னைக்கு வந்து கத்தர் அது ஜெயிக்க என்ன வச்சுருக்கிறார். நிறைய பேர் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 மாதங்கள் எனக்கு அதுதான் என்டர்டெயின்மெண்ட். அப்போது அந்த சூழ்நிலை மேலே வந்து நாங்கள் போகிறோம், அந்த கிரவுண்டுக்கு என்ன பசங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு பயம், என்ன பயம் அப்படின்னா உசுறு பயம், செத்து போயிடுவோமோ அப்படின்னு. அந்த சூழ்நிலை மேல ஒரு சகோதரன் சொன்னார், எல்லாரும் செய்த பாவத்தை ஒரு தாளில் எழுதுங்க அப்படின்னார். நான் அப்போ யோசித்தேன், நம்ம செஞ்ச பாவத்தை தாளில் எழுதணும், நமக்கு டைரியை வேணும்னு சொன்னேன். நான் அவங்க சொன்ன பாவங்க நான் என்ன பாவங்களாம் செஞ்சனோ அதெல்லாம் டைரியில் எழுதுகிறேன், அடிஷனல் ஒரு ஷீட் கேட்டு நான் அதையும் எழுதி முடிக்கிறேன். நான் சொன்னேன் வாசித்து பார்த்தா நம்ம வானமே போச்சேன்னு. அவங்க சொன்னால் நீங்கள் கிழிச்சு போட்டுருங்க ஏசப்பட சமூகத்தில் சொல்லிவிட்டு. நானும் அதை கிழிச்சு போடும்போது லைட்டாக ஒரு சமாதானம் வரமே இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்தது. நாளுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் மாணவர்களுக்காக நடத்துகிற ஒரு மீட்டிங் உண்டு, அச்சீவர்ஸ்னு ஒரு மீட்டிங் உண்டு, அந்த மீட்டிங் நான் போயிருக்கிறேன். அந்த வாலிபர் மீட்டிங்கில் அருமையான அன்பு தகப்பன் மோகன்சி அப்பா அவங்க ஜபம் நடத்தும் போது எத்தனை நாட்கள் பிசாசு அலக்கழித்து நான் முன்னாடி போய் உருண்டு விழுந்திருக்கிறேன். 10 பேர் என்னை கெட்டி 10 பேர் பிடித்தாலும் என்னை தடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிசாசு எனக்குள்ளே இருந்தது. பிசாசு பிடித்தவனாக இருந்தேன், ஆனால் வெளியில் அது தெரியாது. இப்படிலாம் என் காரியம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் நாட்கள் வந்தது 2018 ஜனவரி 26 நாளுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் மீடியா மிஷினரி பயிற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அந்த இடத்துல என்னையும் பதிவு பண்ண எங்கள் குடும்பத்தில் என்னை எல்லாரும் புஷ் பண்ணதுனால நானும் அதுக்கு பதிவு பண்ணினேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் அதை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2018 ஜனவரி 26 வந்து நாலுமாவோட தேவனுடைய கூடாரத்துக்கு நான் போகிறேன். பெரிய கிருபை என்னென்னா, கூடாரத்தில் காலை வச்சேன், ஆபாச படம் பார்க்குற எண்ணம், சிகரெட் அடிக்கிற எண்ணம், கஞ்சா அடிக்கிற எண்ணம், பாக்கு போடுற எண்ணம் எல்லாம் எண்ணங்களும் விட்டு போயிட்டேன். அல்லேலூயா, அது ஒரு பெரிய கிருபை. கூடாரத்தில் காலை வச்சேன், அந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு போச்சு. இப்போது நாலுமாடி தேவனுடைய கூடாரத்திலே ஊழியத்திற்கான பயிற்சி எடுக்கும்படியாக நாங்கள் வந்து பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறேன், அந்த பயிற்சியில் நிறைய பேர் எனக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அந்த நாலுமாடி கூடாரத்திற்கு ஊழியக்காரரை பிடிக்கவே பிடிக்காது. மோகன் சேப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்டால் அழுங்க, ஜோம் பண்ணுங்க, புலமுங்க. அதே இடத்துல நான் அவங்களுக்கு தலைமைக்கு கீழே போயிருக்கவும் எனக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் அங்கே போய் தள்ளப்பட்டு போயிருக்கிறேன். இப்போது அங்கே மீடியா கட்சி கொடுக்குறாங்க, அந்த மீடியாவில் இருக்கிறேன். ஊழியர்களுக்கான உபவாச ஜபம் நடக்கும். அந்த உபவாச ஜபத்தில் அவங்க ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனுக்குள்ள ஆண்டவர் இறங்கி, நான் கத்தர், நான் மாறாதவர் அப்படின்னு தீர்க்க தரிசனம் வந்தோன்னு எனக்கு பயந்து, ஐயோ இவர் கத்தருங்கிறார்னு சொல்லி பெண்கள் பக்கத்தில் போய் நிற்பேன். அங்கே இருக்கிற ஊழியக்காரி ஒருத்தர் மேலே ஆண்டவர் இறங்கி, நான் கத்தர், நான் மாறாதவர்னு கத்தர் காரியத்தை வெளிப்படுத்தும் போது நான் ஓடி போயிடுவேன். ஏன்னா நான் செஞ்ச எல்லா பாவம் யாருக்கு தெரியும்னா, ஒன்று எனக்கு தெரியும், இன்னொன்று ஏசப்பாவுக்கு தெரியும், எனக்கு பிசாசுக்கு தெரியும். ஏசப்பா சொல்லி கொடுத்துருவாருங்கிற பயத்தில் ஓடுவேன். ஒரு சில நேரத்தில் ஒரு சகோதரன், அன்பு சகோதரன், உங்கள் பேர் வசந்த், அந்த அண்ணன் சொன்னாங்க, தம்பி நான் ஜபத்தில்
ஒரு குரங்கையும் பாம்பையும் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், ஆனால் குரங்கை துரத்தி விட்டுட்டு பாம்பு அடிச்சிருக்கலாம் அப்படின்னு. அவன் சொன்னாங்க, இல்லை இது ஆவிக்குரிய கண். அச்சனை வருஷமாக ஆவிக்குரிய கண் அந்த வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், அது ஆவிக்குரிய கண். அப்போ எனக்கு இந்த ஆவிக்குரிய கண் என்ன, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் சொன்னாங்க. ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு ஒரு சிலர்ட்டு கேட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் ஒன்று இப்போவுமே பேச மாட்டார், நாங்கள் 20 வருஷமாக இருக்கிறோம், எங்கிட்டையும் ஆண்டவர் பேசலை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த கூடாரத்தில் போய் உட்காந்து அப்படியே உட்காந்துருப்பேன். அப்போ ஒரு முறை அன்பு தகப்பன் மோகன் சேப்பா வந்து அவங்க சொன்னாங்க, அபிஷேகம் பெறாதவன்லாம் நீ ஊழியக்காரனே கிடையாது. இப்போ நம்ம அங்கே போனோன்னே எல்லோரும் பார்த்து பிரேஸ்லாருன்னு சொல்கிறாங்க, அதுவே பெரிய வெக்கமாக இருக்குது நம்ம சொல்ல. ஏன்னா நம்ம ஊரில் தெருவில் வந்து கல் கொண்டு எரியப்பட்டவங்க, நம்ம தருதலைன்னு பேரவங்க. நம்ம நம்மளை பற்றி இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பிரேஸ்லாட் அடிச்சோன்னா நமக்கு எப்படி இருக்கும்ல, பிரேஸ்லாட்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊழியக்காரனாக மதிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஊழியக்காரனாலே நீ அபிஷேகம் பெற்றுக்கணும் அப்படின்னு. இப்போது அபிஷேகம் பெற்ற என்னவா அந்நிய பாஷை பேசணுங்கிறாங்க. அப்போ எனக்கு அந்நிய பாஷை எப்படி பேசணும்னு தெரியாது. உடனே நான் நெட்டில் போய் பார்க்குறேன், அந்நிய பாஷை பேசுவது எப்படி, புக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். புக்ஸ் இல்லை. சரி, அந்நிய பாஷை ஏதாவது புக் ஏதாவது 4 மாடு கூடாரத்தில் கிடைக்கும் பார்த்தா அதுவும் கிடைக்கல. அப்போது நம்ம அந்நிய பாஷை பிரிண்ட்டு தந்தாலும் மனப்பாடம் பண்ண முடியும். நான் அதுக்கடுத்தான் தெரியும், ஆவியானவர் ஊச்சப்பட்டது அந்நிய பாஷை வருன்னு. நான் அதை மனப்பாடம் பண்ண போல அந்நிய பாஷையாகன்னு நினச்சேன், ஒன்றுமே கிடைக்கல. ஒரு முறை தேவனுடைய கூடாரத்தில் வேதாகம கல்லூரி மாணவன் ஒரு முறை ஆவில் நிறைந்து ஜோமனி கொண்டிருந்தார் அந்நிய பாஷையில். அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து அவர் பேசுகிற அந்நிய பாஷையை என் கரங்களில் எழுதி கொண்டிருந்தேன். இந்த அந்நிய பாஷையில் மனப்பாடம் பண்ணோன்னு அவர் பேச பேச அந்நிய பாஷையை கையில் எழுதிட்டே இருந்தேன். அப்போது ஒரு சகோதரன் வந்து என்னை தட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க, இப்படி நீங்கள் அந்நிய பாஷை பேசுனா தான் ஊழியக்காரன் சொல்கிறீங்க பிரதர், எனக்கு நீங்கள் யாராவது பிரிண்ட் அவுட் தந்தீங்களா, யாராவது ஒரு புக்கு தந்தீங்களா, ஒன்று ஆன்லைன்லேயே எனக்கு அனுப்பி விட்டீங்களா, நான் அந்நிய பாஷை எப்படி மனப்பாடம் பண்ணுறது. அதான் அந்த பிரதர் பேசியிருக்கிற அந்நிய பாஷை நான் எழுதிட்டு இருக்கிறேன், நாளைக்கு மனப்பாடம் பண்ணிடுவேன். அப்போ அவர் சொன்னார், ஆவியானவர் தான் உனக்கு அதை தரணுண்டா அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நான் ஆவியானவர் ஒரு கேரக்டர் கேள்விப்படுறேன். ஏன்னா சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள் சிஎஸ்ஐலையும் வளர்ந்தாச்சு, நம்ம அந்த பாரம்பரியம் அந்த கட்டு அந்த காரியத்தில் இருந்தாச்சு. நமக்கு வந்து யாருமே ஆவியானவர் அபிஷேகம் அதெல்லாம் நமக்கு அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நிறைய ஜனங்கள் சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் அதை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு போனாதான் அந்த மாதிரி சத்தியம்னு தெரியும், நம்ம சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. இப்போ எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். இப்போ நான் ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா இப்போ நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன், எங்கள் அம்மாவை விட்டாச்சு, என் ஜாதி தலைவர்களை விட்டாச்சு, என் நண்பர்களை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, இப்போ நான் ஊழியக்காரன் நான் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு அபிஷேகத்தை தாங்க, உங்களை நான் எல்லோரும் சொல்கிறாங்க தூதர்களை பார்க்குறேன், ஏசப்பா பார்க்குறாங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் ஏசப்பாவை மிரட்டி இருக்கிறேன். நீ என்கிட்ட பேசாலே செத்து போயிருமே கீழே விழுந்து அப்படின்னு. ஏசப்பா மிரட்டலுக்கு அஞ்சுகிற தேவனா என்ன, அவர் மிரளவே இல்லை. ஒரு சூழ்நிலையில் மதியம் 2 மணி இருக்கும், நைட்டு 2 மணி இருக்கும், கூடாரத்தில் நான் ஜோம்னிட்டு அப்படியே தூக்கத்தில் ஜோம்னிட்டே தூங்கிட்டேன். அவன் கூடாரத்தில் தேவனுடைய கூடாரம் 4 மாடியில் ஓரத்தில் ஒரு மின்மினி விளக்கை போல் ஒரு பூச்சியை நான் பார்த்தேன், ஒரு லைட். அந்த லைட்டு பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த பூச்சை பார்க்க போக சொல்லி நான் அந்த பூச்சை பார்க்க நான் போய்கிட்டே இருக்கிறேன். போக போக என்ன ஆகுதுன்னா அந்த வெளிச்சம் பெருசாகி மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சம் பெருசாவே பெருசாவே எனக்குள்ளே புல் இருக்கிறது, எனக்குள்ளே ஏதோ சக காரியங்களும் என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு மாற்று, ஒரு மறுமாற்றம் நடக்கிறது. கடைசி அந்த வெளிச்சத்தை முடிவில் பார்க்குறேன், அந்த வெளிச்சத்தை பார்த்தா அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை. திரும்பி பார்க்கும்போது தான் நான் கண்ட என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு காட்சியை நான் கண்டேன். எந்த தேவனை நான் ஆராதித்தேனோ, எந்த தேவனிடத்தில் நான் பேசினேனோ, அதே ஆண்டவர் உயரமும் முன்னதுமான ஒரு பெரிய அக்னிமயமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார். கூடாரத்தை விட பெரிய மடங்கு ஒரு அக்னி சிங்காசனம், ஒரு சேரில் அவர் உட்கார்ந்திருந்தார். அவருடைய முகங்களை என்னால் பார்க்க முடியவில்லை, இது முழுவதும் அக்னி. அவருடைய சரீரங்கள் முழுவதும் தீ, நெருப்பு குழம்புனால் மூடப்பட்டதாக நான் பார்த்தேன். அவருடைய முடி காற்றில் பறக்கிறது, அது நெருப்பின் கங்கா இருக்கிறதை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு நான் அதை குறைந்தது ஒரு 35-45 நிமிடங்கள் நான் கீழே இருந்து மேலே பார்க்கவே அவ்வளவு நேரம் ஆச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டான்னு பாருங்கள். கீழே இருந்து அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய முகத்தை பார்க்கவே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ பெரிய ஆண்டவர். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை கொண்டு
நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாய் நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை பார்த்து கைகளை அப்படி உயர்த்தினார். அவர் கைகளை உயர்த்தின அதே நிமிஷத்தில் தானே அவருடைய முதுகுக்கு பின்பாய் ஒரு பெரிய அக்னி பந்து ஒன்று புறப்பட்டு வந்து என்னுடைய முகத்தை நோக்கி அடித்தது, முகத்தை நோக்கி அடித்து தூக்கி எறியப்பட்ட அந்த கூடாரத்தை தூக்கி அந்த ஸ்லோ மோஷன்ல விழுறாங்க, அப்படிலாம் விழல, டைரக்ட் அடிதான், தூக்கி தொம்முன்னு போய் விழுந்த. என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாத நாள். இன்றைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ போராட்டம் வருது அப்படின்னா அந்த அந்த தரிசனம் நான் பார்த்தது தரிசனம் இல்லை, அது உங்களோட சொல்கிற சொப்பனம் இல்லை, தரிசனம் இல்லை, உங்களை எப்படி நான் பார்க்குறேன், டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ். உங்கள் பிள்ளையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி பார்த்தேனா, உங்கள் பிள்ளை சத்தத்தை எப்படி கேட்டீங்க அப்படி சத்தத்தை கேட்டேனா, அவர் முகத்தை எனக்கு அப்படியே பார்த்து நான் தூக்கி எறியப்பட்டேன், அந்த பந்து என்னை தூக்கி எறிந்தது. அடுத்த நாள் கூடாரத்தில் காலையில் செக்யூரிட்டி வந்து என்னை எழுப்புறாங்க, அவர்கிட்ட நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், என்னால் தமிழ் பேச முடியலை, என் வாயில் தமிழே வரலைங்க. மூணு நாள் நான் சொந்த மொழியை மறந்து போயிருந்தேன், ஏன்னா அந்த அபிஷேகம் பார்த்தது அப்படி. அதான் நான் எப்பவுமே எல்லாட்டையும் தைரியமாக சொல்லுவேன், நான் எந்த கூட்டத்திலையும் போய் அபிஷேகம் பண்ணப்படலை, எந்த ஊழியக்காரனும் என் தலைமையில் கை வச்சுன்னு அபிஷேகம் பண்ணப்படல, என்னை அபிஷேகித்தவர் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், அந்த தைரியம் எனக்கு எப்போதுமே உண்டு. நான் சொல்லுவேன் அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. நிறைய பேர் கூட்டத்தில் அபிஷேகம் பெறுவாங்க, நிறைய பேர் ஊழியக்காரங்க தொட்டு அபிஷேகம் பெறுவாங்க, என் ஆண்டவரே நேராக சந்தித்து நான் அபிஷேகம் பண்ணேன், அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது எனக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு அது. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து மூணு நாளாக என்ன ஆச்சுன்னா என்னால் தமிழ் பேச முடியலை, மூணு நாளாக என்னால் தட்டிலேருந்து சாப்பாடும் சாப்பிட முடியல, சாப்பாடு எடுத்துகிட்டு இப்படி போவேன், அந்த அபிஷேகத்தில் கைகள்லாம் அந்த அந்த பயத்தில் உதறி சாப்பாடு குட்டிடும். எத்தனையோ முறை தண்ணியை திறந்து விட்டு நாயை போல் நக்கி குடிச்சிருக்கிறேன். அந்த மூன்று நாட்கள் கழித்து என் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பித்தது, புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. பார்த்து ஜபிக்கும் போது தூதர்களை பார்க்குறேன், ஜபிக்கும் போது ஆண்டவரை என்னால் பார்க்க முடியுது, கண்ணு மூடுனா ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்குறேன், கண்ணு மூடுனா ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அநாதையாக இருந்த என்ன ஆண்டவர் நேசித்து எனக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்தார், பிசாசை துரத்துகிற வல்லமே தந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 2018 ஜனவரி 28 அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர் வரை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருந்து ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன், கிருபையாய் நடத்தினார். செப்டம்பர் 1 கர்த்தர் என்னை தமக்கென்று ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டு என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படின்னு பாருங்களேன், எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டனோ எந்த தெருவில் வைக்கப்பட்டனோ அந்த தெருவில் தலை நிமிர்ந்து இருக்கிற மக்கள் ஜெபிக்கும்படியாய் காத்திருக்கிறார்கள், குடும்பத்தினர் ஜெபிக்கும்படியாய் காத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 1 ஆண்டவர் ப்ராஃபெட்டிக் ஜென்ரேஷன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ்ங்கிற ஒரு நேமை எனக்கு தந்து என் கூட பேசி எனக்கென்று ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை தந்திருக்கிறார். உங்கள் மத்தியில் இந்த சாட்சி சொன்னேன்னா ரொம்ப பெரிய பணக்காரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, முந்தி, ஆனால் இப்போ கத்த நல்லா வச்சுருக்கிறார், மற்றவர்களுக்கு கொடுக்க வச்சுருக்கிறார், மற்ற பிள்ளைகளுக்கு உதவி பண்ண வச்சுருக்கிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி நான் ஜோம்னா பிசாசு ஓடுது, நான் ஜோம்னா அற்புதம் நடக்குது, நான் ஜோம்னா மக்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. இதில் நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. வசனம் சொல்கிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். பிரியமானவர்களே, அன்பு தாயாரே, அன்பு தகப்பன்மாரே,
இன்றைக்கு நான் இவ்வளவுத்திற்கு நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய அழைப்பு ஒன்று, ரெண்டாவது என் தாயுடைய கண்ணீர். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுகுறீங்களா? உங்கள் பிள்ளைங்க பிரச்சனை, உங்கள் பிள்ளைங்க இப்படி கேடுகட்டத்தனமாக அலையிறாங்க, உங்கள் குடும்பம் முடிவு இருக்குன்னு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சியாக நான் இருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நான் தெருக்களில் முழங்கால் போட்டு பிரசங்கம் பண்ணுறேன். ரோட்டில், பப்ளிக் ரோட்டில், எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் முழங்கால் போட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன். காலேஜுக்கு முன்னாடி வாலிப பிள்ளைங்களுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு மைக்கை வச்சு நான் பிரசங்கம் பண்ணுறேன். இது எனக்கு உலகத்திற்கு இது கேவலமாக இருக்கலாம், ஆனால் சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. வாலிப தம்பி, ஒரு வித நீ கேட்டுக்கொண்டிருக்கிறியா, இன்னும் நான் செய்த பாவம் அநேகம், அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாவியாக இந்த டியூக்கை கர்த்தர் நீங்கள் மாற்றி தம் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். உன்னுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார், உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவா, உங்கள் கண்ணீரை மாற்றுவா. என்னை எப்படி ஆசீர்வர ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறாரோ, உங்களே அவனுடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய அந்த தீர்க்க தரிசன சந்ததி ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு வாலிபர் கூட்டத்தை கர்த்தருக்காக நாம் எழுப்புவோம், எழுப்புவதிலே சுதந்திரிப்போம். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் நல்லார்.